கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக சந்திப்பதற்கு இவாஞ்சலிக்கல் ஹெலேனா ஊழியங்கள் மூலமாக கர்த்தர் கிருபை பாராட்டினாதற்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த ஊழியத்திலே அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை அகில உலக ஞாயிறு பள்ளி தினமாக ஆசரிக்க இன்னைக்கு நம்ம அழைப்பு விடுக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஞாயிறு பள்ளி சண்டே ஸ்கூல் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரவேண்டிய ஒரு நபர் ராபர்ட் ரைக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் தான். காரணம் என்று சொன்னால், இந்த ராபர்ட் ரைக்ஸ் என்பவர் தன்னுடைய தகப்பனார் மரித்த பின்பதாக அவரை அடக்காரதனையெல்லாம் முடித்து அடக்கம் பண்ணி அடக்காரதனை முடித்து அவர் வீட்டுக்கு செல்லுகின்றவுக்கு முன்பதாக அந்த கல்லறை தோட்டத்திலே தன் தகப்பனாரை கல்லறைக்கு முன்பாக கண்டோடு அவர் நின்று கொண்டு அழுதார். இனி நான் என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு கூட நின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ராபர்ட் ரைக்ஸ் அவருடைய தகப்பனாருடைய தொழில் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு பிரிண்டிங் பிரஸ் வைத்திருந்தார், அச்சக கூடம். அந்த அச்சக கூடத்திலிருந்து அவர் வாழ்ந்த ஒரு பட்டணத்தினுடைய பெயரிலேயே ஒரு வாராந்திர மாதாந்திர பத்திரிகையை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். த கிளஸ்டர் ஜேர்னல் என்று சொல்வார்கள். அந்த பத்திரிகை வெளிவருவதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் தகப்பனாரோடு இணைந்து செய்து கொண்டிருந்தார் இந்த ராபர்ட் ரைக்ஸ். ஆகவே திடீரென்று தகப்பனார் மறித்த முன்பாக நான் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு அவர் வாழ்க்கை பயணம் தொடர ஆரம்பித்தார். அன்றைக்கு ஒரு சமயம் அவர் அவங்க தகப்பனார் இறந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பின்பதாக தன் தகப்பனாருடைய அந்த அச்சக கூடத்தை பிரிண்டிங் பிரஸை சென்று அவர் திறந்து அவர் அங்கே தன் பணிகளை தொடர ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தோடு சொன்னார், எங்களுடைய அப்பா எனக்கு தந்திருக்கிற இந்த மாதாந்திர வாராந்திர பத்திரிகையினுடைய அந்த அச்சக வேலையை நான் தேவனுடைய கடவுளுடைய ஒத்தாசையோடு கூட மிக சிறப்பாக செய்து உயர்த்துவேன் என்கிற வாஞ்சியோடு கூட ஒரு ஜபத்தோடு கூட சிந்தனையோடு கூட அந்த தொழிலை ஆரம்பித்தார். நாளடைவிலே அந்த அவர் சொன்ன ஜபித்தது போலவே நினைத்தது போலவே கர்த்தர் அவருக்கு உதவி பண்ணினார். அந்த பட்டணத்திலேயே ஒரு பெரிய ஒரு தினசரி பத்திரிகை நியூஸ் பேப்பராக அந்த ஜேர்னல் வந்து வெளிவந்ததை அவர் கண்கூடாக காண முடிந்தது. நல்ல ஒரு எழுத்தாளராக கூட ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து அந்த மாதாந்திர பத்திரிகை தினப்பத்திரிகையை நடத்துவதற்கு உதவி செய்தார். இந்த சூழ்நிலையில அவர் அடிக்கடி இவருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, எப்பொழுதெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஊரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருக்கிற சிறைச்சாலை கைதிகளை சந்தித்து வருவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அப்படி அவர் சென்று சிறைச்சாலையில சென்று வருகின்ற பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த நாட்களிலே சிறைச்சாலை என்று சொன்னாலே அடிமைகள் வாழக்கூடிய, அதாவது எந்த விதத்திலையும் வசதிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. 50 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 100 பேர் அங்கே அடைக்கப்பட்டிருப்பார்கள். யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் என்று சொல்லி, ஒரு நாற்றம் சுத்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் அந்த கைதிகள் இருக்கக்கூடிய இடத்தை சென்று அவர் சந்தித்து வருவார். ஒருவேளை அநேக நேரங்களில் அங்கே சரியான சாப்பாடு இருக்காது, சரியான காற்று வசதி இல்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான சிறைச்சாலைகளை சந்தித்து வருகின்ற போது அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய எண்ணம் வந்தது, ஆண்டவர் எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாதா என்கிறதை பற்றி யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், தன்னுடைய இந்த தன் கண்ணாலே கண்ட அந்த சூழ்நிலைகளை பற்றி தன்னுடைய தினசரி பத்திரிகையிலே அது ஒரு எழுத ஆரம்பித்தார். அதாவது சிறைச்சாலையிலே எப்படிப்பட்ட துன்பங்களை ஜனங்கள் கைதிகள் அனுபவிக்கிறார் என்பதை பற்றி எழுத ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் வாழ்ந்த அந்த ஊரில் பட்டணத்திலே சென்ட் கேத்ரின் தெரு என்று சொல்லக்கூடிய ஒரு தெரு வழியாக தன்னுடைய வீட்டினுடைய தோட்டக்காரரை கார்டனரை சந்திப்பதற்காக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு 50க்கு மேற்பட்ட சிறு பிள்ளைகள் கிழிந்த ஆடைகளோடு அழுக்கான முகத்தோடு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு தோற்றம் இல்லாதபடி அவர்கள் 50 பிள்ளைகள் அங்கே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமாக 2 பிள்ளைகளுக்கு நடுவிலே பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருந்ததை பார்த்தார். இவர் உடனே அந்த கூட்டத்துக்குள்ளாக போனால் சத்தம் போட்டு அந்த பிள்ளைகளை எல்லாம் விளக்கி எல்லாம் போங்க போங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவருடைய வீடுகளுக்கு அனுப்பிவிட்டு யோசனை பண்ணிட்டு நேரம் அந்த கார்டனரை வீட்டுக்கு போனார். அங்கே அந்த கார்டனர் அந்த தோட்டக்காரருடைய தாய் அங்கே இருந்தார்கள். அப்போ அவரிடத்துல கேட்டார், இந்த பிள்ளைகள் எல்லாம் யார் என்று சொல்லி கேட்ட பொழுது விசாரித்த பொழுது அவர் சொன்னார்கள், இந்த பிள்ளைகள் யார் என்று சொன்னால் இவருடைய பெற்றோர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவர்களுடைய பிள்ளைகள், இன்னும் பிள்ளைகள் சில அவருடைய பெற்றோர் இழந்து போன இருக்கிற அனாதை பிள்ளைகள்,
இவர்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள். இவர்கள் வந்து இவருடைய தொழில் என்னவென்று சொன்னால், அங்கிருக்கிற மில், அதாவது சில கம்பெனிகளிலே அல்லது ஏதாவது ஒரு சிறிய சிறிய வேலைகளை செய்வதற்கு அவர்கள் போய் சென்று வேலை செய்துவிட்டு, கடினமான வேலை செய்துவிட்டு அவள் வந்து இப்படிப்பட்ட இடத்துல அவர்கள் ரோட்டில் தான் வாழ்வாங்க. ரோட்டில் அவருடைய வாழ்க்கை நடந்த வாழ்க்கை முறை ரோட்டிலே இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்று சொல்லி அவர்கள் அதை பற்றி விளக்கம் கொடுத்தார்கள். அப்படி இந்த ராபர்ட் ரைக்ஸ் என்பவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர் வாழ்க்கையிலே ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இடத்துல பேசினார். ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நாம் வந்து நல்ல ஒரு கல்வியை கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த வேதமாகிய எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவின் ஒளியை ஏன் அவரிடத்தில் கொடுக்கக்கூடாது என்கிற மகாபெரிய ஒரு ஏக்கத்தோடு கூட அவர் ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தெளிவாக அவரோடு பேசினார். அதன் மூலமாகத்தான் அந்த ராபர்ட் ரைஸ் அவர்களும் அவர்களோடு கூட இருந்த ஒரு தேவ மனிதனும் தாமஸ் என்கிற ஒரு தேவ மனிதனும் இணைந்துதான் அங்கே முதலாவதாக மிகவும் சிற்பமான பிள்ளைகளோடு கூட, குறைந்த பிள்ளைகளோடு கூட ஆரம்பிக்கப்பட்டது தான் ஞாயிறு பள்ளி என்பதை என்று சொல்லி அவர்கள் பெயர் சூட்டி ஞாயிறு பள்ளி ஆரம்பித்தார்கள், சண்டே ஸ்கூல். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அது நாளடைவிலே வளர்ந்து அந்த பட்டணம் முழுவதும் ஏறக்குறைய 1000 மேற்பட்ட சண்டே ஸ்கூல் எல்லாம் தொடங்குவதற்காக, ஞாயிறு பள்ளியில் தொடங்குவதற்காக உதவியாக இருந்தது. இந்த ஞாயிறு பள்ளி என்பது என்ன, அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த பிள்ளைகள் எல்லாம் ரோட்டிலே அடையக்கூடிய அந்த ராக் பிக்கெட்ஸ்னு சொல்வார்கள், அந்த குப்பைகளை பறக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை வந்து அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு நல்ல ஒரு பாடம் கற்பித்து மதியம் வரைக்கும் நல்ல அவர்கள் படிப்பை கற்பித்து மதியத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு மதியத்துக்கு அப்புறம் அவர்களுக்கு கர்த்தருடைய வேதமாகிய பைபிளுடைய சத்தியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக அவர் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற அநேக இந்த சண்டே ஸ்கூலுக்கு உதவி செய்தார்கள். ஏறக்குறைய 125,000 பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடங்களிலே சேர்ந்து பயிற்சி பெற்று ஆண்டவராக இயேசுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து சமுதாயத்திலே தீமைக்கிலிருந்து விலகி அவர் நல்லவர்களாக மாறினார்கள் என்பதை பற்றி அந்த சரித்திரம் நமக்கு கற்று தருகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு சமயம் இந்த ஊர் பட்டணத்தினுடைய காவல்துறை அதிகாரி, போலீஸ் அதிகாரி இந்த ராபர்ட் ரைஸ் அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னாரலாம், இதை மாதிரி உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துற, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய பட்டணத்திலே இப்படிப்பட்ட குற்றங்கள், குறைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் மிகவும் குறைந்திருக்கிறது, காரணம் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த ஞாயிறு பள்ளி என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக சரித்திரத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதிகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகளை வாசித்து பார்க்கின்ற பொழுது மோசேயினுடைய பிறப்பை பற்றி அங்கே வேத புத்தகத்தில் வசனங்களை வாசிக்கிறோம். அதே போல யாத்திராமதி முச்சம் 2 முதல் 10 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலேயும் 3 யோவான் 1:14 முடிய அந்த வசனங்களை கூட நமக்கு இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, சுவிசேஷ வேத பாடமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 18:15 17 நமக்கு இன்றைக்கு சத்தியத்தை தியானிக்கும்படியாக நம்முடைய திருச்சபை இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். பின்பு குழந்தைகளையும் இயேசு தொடும்படிக்கு அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிப்பதில் மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பதே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இயேசு உலக இரட்சகராக இந்த பூமியிலே நம்மை போல மனித அவதாரம் எடுத்து வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நமக்கு எல்லாம் தெரியும், 30 அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஏறக்குறைய 30 போது கர்த்தராக இயேசு தான் பூமியிலே வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வெளிப்படையான ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி வேத புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர் 3 ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது நடந்த சம்பவத்தை தான் இந்த வேத புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது.
ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து பிரசங்கிப்பதற்காக ஒரு பட்டணத்தில் இருந்த பொழுது ஏராளமான குழந்தைகள் அவரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவை ஆசீர்வதிக்கும்படியாக, இயேசு தொட்டு அவர்களை குணமாக்கும்படியாக கொண்டு வந்த பொழுது இதை பார்த்த சீசர்கள் கோபம் அடைந்து விசனம் அடைந்து அவர்களை தடை பண்ணினார் என்று சொல்லி வேத புத்த வாசி. ஆனால் இயேசு சொன்ன காரியம் என்ன? அவர்களை தடை பண்ணாதிருங்கள், என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவத்தை நம்முடைய கிறிஸ்தவ திருச்சபைகளிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு காலத்திலே மிகவும் அருமையாக நடைபெற்ற ஞாயிறு பள்ளிகள் இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே அது பலனற்று எந்தவிதமான ஒரு விருப்பம் இல்லாத ஒரு ஊழியமாக, கடமைக்காக செய்ய நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு ஊழியமாக இன்னைக்கு அநேக சபைகளிலே இந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் மாறி போனதை நான் பார்க்கின்ற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள், நம்முடைய திருச்சபையின் தேவ ராஜ்ய பணியின் மிஸ்திரி பணிகளினுடைய எதிர்காலம் நம் கையில் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் கையில் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். அவர்கள்தான் வளர்ந்து திருச்சபையின் தூண்களாக, திருச்சபை நல்ல போதகர்களாக, திருச்சபையை நடத்தக்கூடிய நல்ல ஒரு மிஷினரிகளாக, ஊழியங்களை தாங்கக்கூடிய பெரிய பெரிய விசுவாசிகளாக வாழ வேண்டியது நாம் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் என்பதை ஒரு நாள் மறந்து போகாதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிறு பள்ளி அகில உலக ஞாயிறு பள்ளியினுடைய தினத்திலே நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. முதலாவது, நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்கின்ற போது டெய்லி தினந்தோறும் நடக்கிற தவறாமல் நடைபெற்று வந்த குடும்ப ஜபங்கள் கூட இன்னைக்கு நிறுத்தப்பட்டு போயின. குடும்ப ஜபம் இல்லாத குடும்பங்கள், ஏராளமான குடும்பங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். குடும்ப ஜெபம் இல்லை என்று சொன்னாலே அங்கே அவருடைய குடும்பங்களிலே காணப்படக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. காரணம் என்ன? இன்றைக்கு நம்முடைய அகில உலகத்திலேயும், இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்திலும் பார்க்கின்ற போது ஏராளமான மிஷினரிகளை கர்த்தர் அனுப்பினார். ஏராளமான மிஷினரிகள் ஆரம்பத்திலேயே கிறிஸ்துவினுடைய உண்மை சீஷன் தோமா நம்முடைய இந்தியாவுக்கு வந்தார். அவரை தொடர்ந்து ஏராளமான தேவ பக்தர்கள், தேவதாசர்கள், தேவதாசிகள் இன்னைக்கு நம் தேசத்துக்கு வந்திருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லாரையும், அவருடைய வாழ்க்கை வரலாறு வாசித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாருமே அவருடைய பெற்றோராலே சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே அவர் வளர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லிதான் நாம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை எனக்கு ரொம்ப பிடித்த நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலே, தென் பகுதியிலே, தென் தமிழகத்திலே மகத்துவமான ஊழியர் செய்த எமி கார்மிக்கல் அம்மையார், அந்த அம்மையாருடைய வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது பலமுறை நான் அழுதிருக்கிறேன். காரணம் என்று சொன்னால், அந்த அருமையான எமி கார்மிக்கல் அம்மையாருடைய வாழ்க்கையில் பாருங்க, சிறு வயதிலிருந்தே அவருடைய தாய் அவருக்கு கர்த்தராகிய இயேசுவை பற்றி அவளுக்கு கற்றுக் கொடுத்து கிறிஸ்துவினுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே ஜீவனாக கொண்டு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை அறிந்து வேதத்தை வாசி ஜெபிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தபடினாலே அந்த எமி கார்மிக்கல் அம்மையார் என்கிற அந்த அம்மையார் அயர்லாந்து தேசத்திலிருந்து நம்முடைய இந்தியாவிற்கு, நம்முடைய தென் மாநில தென் பகுதிக்கு வந்து, தமிழ்நாட்டிலே தென் பகுதிக்கு வந்து ஏறக்குறைய 15,000 வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டு குப்பை தட்டிலே போடப்பட்டு தேவ தாசிகளாக இந்த புறமஸ்த கோயில்களில் விடப்பட்ட அநேக பிள்ளைகளை அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்தார்கள், மறுவாழ்வு கொடுத்தார்கள், அல்லது வாழ வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். சாதாரண ஒரு எமி கார்மேக்கர் என்கிற ஒரு சிறு பெண் தன் பெற்றோருக்கு அறிவுரை ஏற்று கர்த்தருக்கு பிரியமாக நட வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தபடினாலே மகத்துவமான காரியங்களை செய்ய முடிந்ததாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் வேதாகமம் நமக்கு தெரியும். தமிழ் வேதாகமத்தை நாம் வைத்திருக்கிற தமிழ் வேதாகமத்தை ஆரம்பத்திலே தரங்கம்பாடியிலே வந்து மொழிபெயர்த்து கொடுத்த கணம் சீகன் பால் ஐயர் அவர்கள். சீகன் பால் என்கிற தேவனுடைய மனிதருடைய வாழ்க்கையை வாசி பாருங்க. அவருடைய தாய் மரிக்கும் தருவாயிலே தன் சுற்றி நின்று தன்னுடைய வெட்டிலே படுக்கையிலே சுற்றி நின்று இந்த பிள்ளைகளிடத்தில் அவர் காண்பித்த ஒரே ஒரு பொக்கிஷம் என்ன? இந்த வேத புத்தகத்தை கொடுத்தார்கள். பிள்ளைகளே, நான் கடைசியாக தாய் என்கிற முறையிலே உங்களுக்கு தரக்கூடிய பூமியிலே வைத்து போகக்கூடிய ஒரு மகத்துவமான பொக்கிஷம் இந்த வேத புத்தகம். இதை படித்து தியானியுங்கள், கண்டிப்பாக ஜீவனுள்ள கர்த்தர்கள் நடத்துவார் என்கிற விசுவாச அறிக்கையோடு பெரிய பொறுப்பினை கொடுத்தார்கள். அங்கே சுற்றி நின்ற பிள்ளைகளிட மத்தியிலே சீகன் பால் என்கிற அந்த தேவ மனிதரும் அவரோட சகோதரியும் தான் அந்த வேத புத்தகத்தை கையிலே வாங்கினார்கள் தாயிடத்திலிருந்து. ஆகவே தான் ஆண்டவர் அந்த சீகன் பால் என்கிற அந்த தேவ மனிதனை
நம்முடைய இந்தியாவுக்கு அழைத்து வந்து பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கண்ணீர், பலவிதமான தடைகள் மத்தியிலையும் நமக்காக நம்முடைய தாய்மொழியிலே கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். கணம் சீகன் பால் அவருடைய வாழ்க்கைக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். அவருடைய பெற்றோருக்காக, விசேஷமாக தாய்க்காக கர்த்தரை துதிப்போம். அதுபோல நம்முடைய தென் தமிழகத்திலே மகத்துவமான ஊழியத்தை நிறைவேற்றின அநேக பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை உண்டாக்கின அருமையான எமி கார்மிக்கல் அம்மையாருடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் இயேசுவிடத்திலே சிறு பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு என்னென்ன விதவிதமான ட்ரெஸ், விதவிதமான ஆடை அலங்காரங்களை செய்கிறார்கள். பல லட்சங்கள், பல ஆயிரங்களை செலவு பண்ணுகிறார்கள். ஆனால் அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே வளர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு செலவு பண்ணுகிறார்கள் என்று நாம் பார்ப்போமானால் வேதனைக்குரிய காரியம், அநேக குடும்பங்கள் அது இல்லை என்று சொல்லலாம். அநேக மிக குறைவு என்று சொல்லலாம். கடமைக்காக ஏதோ செய்கிறதை பார்க்கிறோம். இல்லை, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோராகி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்க வேண்டியது, அறிமுகப்படுத்த விட வேண்டியது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம். அவர் ஒருவர் தான் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், பிள்ளைகளை அவருடைய கிருபையினாலே வழிநடத்த முடியும். நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்த சமுதாயத்திலும் சங்கத்திலும் பிள்ளைகளை உயர்ந்திருக்கிறது செய்ய முடியாது கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஆகவே தான் வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் எனக்கு பிடித்த ஒரு வசனம், ஆபிரகாமை பற்றி அநேக நேரங்கள் நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்தார், இப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 18:19 வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமை அழைத்தவர் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு ஆபிரகாமை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? தன்னுடைய சந்ததிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் நிறைய சொத்துக்களை பூமியில சேர்த்து வைப்பான் என்பதெல்லாம் அவன் அது அல்ல. என்ன சொல்ற ஆண்டவர் சொல்றா பாருங்க, தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று நிச்சயமாக என்னோட ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்ததி கற்றுக் கொடுப்பான் என்கிற மகத்துவமான ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டு அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிள்ளைகளுக்கு என்று எதை செய்கிறீர்கள், எதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் இயேசுவின் கிருபையில், இயேசுவுக்குள் வளர எந்த விதமான உதவிகளை செய்து அவர்களை பலப்படுத்தி ஆன்மீக வாழ்க்கையிலே உதவி செய்கிறோம் என்பதை சற்று யோசனை பண்ணி பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நாளைய திருச்சபையின் தலைவர்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய மகத்துவத்தினால், தேவ வல்லமையினால் பயன்படுத்தக்கூடிய மகத்துவமான பாத்திரங்களாக மாறப்போகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் தான் நாளைய மிஷினரிகளாக போகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் தான் நாளைய சமுதாயத்தில் நல்ல ஒரு டாக்டராக, நல்ல ஒரு கலெக்டராக, நல்ல ஒரு நீதிபதியாக நம்முடைய பிள்ளைகள் தான் வளர்ந்து சமுதாயத்தில் இயேசுக்கு சாட்சி நினைக்கப் போகிறார்கள். இப்படிப்பட்டு இருக்கின்ற போது நாம் உலகத்தில் எவ்வளவு என்னென்னலாமோ பிள்ளைகளுக்கு செய்கிறோம், கர்த்தரை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? அல்லது இவ்விதமாய் சொல்லலாம், நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரண்ட இயேசு ஒன்றை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பார்க்கின்ற பொழுது பாசம் என்கிற மகத்துவமான பெரிய தடையினாலே பிள்ளைகள் இயேசு அறியாதபடி இன்னைக்கு பெற்றோர் செய்து விடுகிறார்கள். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, என்னென்ன கேட்கிறோம் அதெல்லாம் செய்வார்கள். கடைசியில் பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயது அடைந்த பிறகு பெற்றோர் கீழ்ப்படியாமல் போகின்ற போது சபையிலே வந்து ஊழியக்காரர்களையும் மற்ற யார் யாரை பார்க்குறாங்களோ ஜபிக்கிறவங்களெல்லாம் தேடி ஓடுவாங்க, என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, என் பையன் கீழ்ப்படிய மாட்டேங்கான், தவறான இல்லை போறான்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை அந்த பையனுக்கு 15 வயது வைத்துக் கொள்வோம், 15 என்று சொல்லி 15 காலம் யார் பொறுப்பில் வாழ்ந்தா? உங்களுடைய பொறுப்பில், பெற்றோருடைய பொறுப்பில் தான் வாழ்ந்தான். என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய மறந்த காரியம் என்ன? நீங்கள் அந்த குழந்தையை இயேசு வண்டை கொண்டு வருவதற்கு நீங்கள் மறந்து போனீர்கள். ஆகவே உங்கள் பிள்ளைங்க வளர்ந்த பொழுது உங்கள் கீழ்ப்படியாமல் தருதலையாக இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான பெற்றோரே, அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த அகில உலக ஞாயிறு தினத்தன்று ஒரு ஆண்டு சமத்துவ பொருத்தனை பண்ணுவோம். முதலாவது, என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளை நான் இயேசு ஒன்றை கொண்டு வருவேன். என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளுக்கு இயேசு அறிமுகப்படுத்துவேன். என் பிள்ளைகளுக்கு இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற சத்திய வேதத்தை கற்றுக் கொடுப்பேன் என்கிற அந்த ஒரு
ஒரு பொறுத்துணையோடு கூட அந்த நாளை நாம் ஆசரிக்க கர்த்தர் அழைக்கிறார். அது மட்டுமல்ல, நான் காண்கிற சமுதாயத்தில் நான் சந்திக்கிற சிறு பிள்ளைகள் எந்த விதத்திலாவது அவர்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி நம் வாழ்க்கையை நம்ம நாளில் அர்ப்பணிப்போமா? மூன்றாவது, ஒருவேளை என்னையால் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை இயேசுவண்டை கொண்டு வர முடியாவிட்டாலும், சமுதாயத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகளை கொண்டு வர முடியாவிட்டாலும், சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களை முழு மனதோடு தாங்குவேன் என்கிற ஒரு பொருத்தனை நாம் ஆண்டு செய்வோம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களிலே மிகவும் அலட்சியமாக நடத்தப்படக்கூடிய ஊழியம் என்ன தெரியுமா? இந்த சிறுவர் ஊழியம்தான். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் இன்னைக்கு மிக கேவலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேக சபைகளை கடமைக்காக ஞாயிற்றுப்படி நடத்துகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அநேக திருச்சபை இன்றைக்கும் பல வருடங்களாக மாறாமல் அந்த சண்டே ஸ்கூலுடைய தராதரம் இருக்கிறது. காரணம், அங்கே இருக்கிற அந்த பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தியாகத்தோடு நடத்துகிறார்கள். ஆகவே தான் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் வட மாநிலங்களில் மிஷினரிகள் இருக்கிறார்கள். அநேக இடங்களில் கர்த்தரில் சாட்சியாக பிள்ளைகள் இருக்கிற காரணம் என்ன? அவர்கள் சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்பதை மறந்து போகாதீர்கள். கருமையான தேவ ஜனமே, அகில உலக ஞாயிறு, சிறுவர் ஞாயிறு அல்லது ஞாயிற்று கிழமை அன்று கர்த்தரை அழைக்கிறார். முதலாவது, நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவோம், இயேசுவை கற்றுக் கொடுப்போம், இயேசு ஒன்றை கொண்டு வருவோம். அடுத்தது, நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகளை, சமுதாயத்தில் சந்திக்கிற பிள்ளைகளை இயேசு ஒன்றை நாம் கொண்டு வருவோம். மூன்றாவது, வாழ்க்கையில ஒருவேளை நான் சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளை இயேசு ஒன்றை கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் எனக்கு அந்த தகுதி இல்லை என்கிற தடை இருக்கிறது, ஏதாவது ஒரு காரியம் சொல்வீர்களானால், நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி, சிறு பிள்ளைகள் மத்தியிலே நடக்க உண்மையாய் நடக்கிற உண்மையான ஊழியங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே மனிதனாக இருந்தபொழுது செய்த ஊழியத்திலே அவர் பக்கத்திலே கொண்டு வரப்பட்ட குழந்தைகளை சீசர்கள் தடை பண்ணினார்கள். இயேசு சொன்னார், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னென்றே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த அதே ஆண்டவராக இயேசு நம்முடைய பிள்ளைகளையும் அவரண்டை கொண்டு வர அழைப்பு கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில், இந்த நேரத்தில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில், உங்களை நீங்கள் இயேசுக்கு அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா? உங்கள் பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? என் கருமையானவர்களே, இயேசுவண்டைய பிள்ளைகளை கொண்டு வருவோம். நாளைய கிறிஸ்தவ தலைமுறைகள் நம்முடைய பிள்ளைகள், நாளைய இந்தியாவின் எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகள் கருத்தில் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். பிள்ளைகளை இயேசுக்காக வளர்த்திடுவோம். பரலோக ராஜ்ய ராஜாவின் ராஜ்ய பணியை விரிவுபடுத்துவோம். பரலோக ராஜாவுக்காக நம் பிள்ளைகளை வளர்த்து இந்த தேசத்தை இயேசுவண்டை கொண்டு வருவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆமேன். தலை வணங்கி ஜெபிப்போம். பரமபிதாவே, சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவரே, இந்த அருமையான இந்த கால நேரத்துக்காக நடிசத்துக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியில் இருப்பதற்காக துதிக்கிறோம். அப்பா, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் வாசிக்கிறோம். இயேசுவானவர் வளர்த்தியிலும் மனித தயவிலும் தேவ கிருபையிலும் ஞானத்திலும் அதிகம் அதிகமாக வளர்ந்தார்னு பார்க்கிறோமே. ஆமாண்டவரே, வசனத்தை வாசிக்கின்ற போதோடு அல்ல, முதலாவது எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகள், நாங்கள் அனுதினமும் சமுதாயத்தில் சந்திக்கிற பிள்ளைகள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த விதத்திலாவது நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய என்னையும் எங்களையும் நம்முடைய கருவிகளாய் பயன்படுத்தும். அப்பா, நம்முடைய கிருபை நாடே எங்களை வழி நடத்தும். தொடர்ந்து நாங்களும் அன்றுவரே அநேக சிறு பிள்ளைகளை உம்மண்டை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வழி நடத்தும் ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.